குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். குஜராத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்த வெள்ள பாதிப்புகள் குறித்து அம்மாநில முதலமைச்சரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்தார். குஜராத்தில் கனமழை நீடித்து வரும் நிலையில் அங்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையால் வல்சாத், தாப்பி, நவ்சாரி, சூரத், நர்மதா, பஞ்ச்மஹால் மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் இருந்து மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே யூனியன் பிரதேசமான லடாக்கில் 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த செழிப்பான லடாக் பிரதேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். லடாக் மக்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் அவர்களது வீடுகளுக்கே சென்றடையும் வகையில் இந்த புதிய 5 மாவட்டங்கள் உருவாக்கப்பட இருப்பதாகவும், ஜன்ஸ்கார், டிராஸ், ஷாம், நுப்ரா மற்றும் சாங்தங் என்ற பெயரில் இந்த மாவட்டங்கள் உருவாக்கப்பட இருப்பதாகவும் அமித்ஷா கூறியுள்ளார்.